முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டது. இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு ஆனது பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சனிக்கிழமை நடந்த சம்பவத்திற்கு பிறகு இந்த 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டு மின்னணு இயந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூமில் மிகவும் பாதுகாப்பான முறையில் உள்ளன. இந்த சம்பவத்திற்கு காரணமான அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளுடனும் இன்று காலை விசாரணை நடத்தினேன். அந்த விசாரணை அறிக்கையை இன்றைய தினம் தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கான மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். கூடிய விரைவில் சமர்ப்பிக்கப்படும். இல்லை, போதுமான பாதுகாப்புகள் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளன. இப்போது கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பானது போதுமான அளவில் உள்ளது. ஒரு வாக்கு எண்ணும் மையத்தில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை பற்றி தேர்தல் ஆணையம் தெளிவாக வழிமுறைகள் வகுத்துள்ளன. அந்த வழிமுறைப்படிதான் அந்த மாவட்ட தேர்தல் அலுவலரும் அந்த மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை அதிகாரிகளும் செயல்பட வேண்டும். அந்த விதிமுறைகள் வழிமுறைகள் எந்த அளவுக்கு பின்பற்றப்பட்டுள்ளன என்பதை நான் விரிவாக ஆய்வு செய்துள்ளேன். அந்த ஆய்வு அறிக்கை என்பது இன்றைய தினம் கூடிய விரைவில் தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் சமர்ப்பிக்கப்படும். போயிட்டு வர்றதுக்கு அதிகாரிகள் போயிட்டு வர்றதுக்கு இது இல்லை சார். அந்த அறைக்குள்ள அலுவலர்கள் போயிட்டு வரலாமா இல்லை போகக்கூடாதா சார்? இல்லை, கேள்விகள் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது முகவர்கள் இந்த சம்பவத்தை பற்றி அவருடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள். அந்த கருத்துக்களையும் சேர்த்து இந்த விசாரணை அறிக்கை தலைமை தேர்தல் அதிகாரியிடமும் தேர்தல் ஆணையத்திடமும் சமர்ப்பிக்கப்படும். இல்லை, அனைத்து துறை அதிகாரிகளிடமும் விசாரணை செய்யப்பட்டது. இந்த சம்பவம் என்பது மிகவும் ஒரு குறிப்பிட்ட சம்பவம். இதற்கு மேல் இல்லை, நான் ஏற்கனவே கூறியபடி அனைத்து துறை அலுவலர்கள் கூடவும் விசாரணை நடைபெற்றது. மாநகர காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை இதர அதிகாரிகள் அனைவரிடமும் விசாரணை நடைபெறும். இந்த பணி நீக்கம் செஞ்ச தவறு அப்படின்னு அரசு ஊழியர்கள் தான் சொல்கிறாங்களே, அரசு ஊழியர்களும் அவருடைய கருத்தை தெரிவித்துள்ளார்கள். அந்த கருத்தையும் தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் தெரிவிக்கிறேன். அது விசாரணை முழுமையாக நடந்த இன்னொன்னு சார், அவங்க அந்த நடவடிக்கை எடுத்த அதிகாரி வந்து தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்காங்களா, அவங்களுக்கு அங்கே பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கா சார்? வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கா இல்லை அவங்க தேர்தல் பணியில் ஈடுபட்டாங்க? அவங்க தேர்தல் பணியில் ஈடுபட்ட அதிகாரி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அன்னைக்கு அவங்களுக்கு டியூட்டி இருக்கா? அவங்க தேர்தல் பணியில ஈடுபட்ட அதிகாரி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து பாதுகாப்பாக வந்து சீல் வைக்கப்பட்ட நிலையில அந்த ஆவணங்களை ஏன் சார் சீல் வைக்காம விட்டாங்க, அது என்ன காரணம் சார்? மற்ற தொகுதி எல்லாம் வச்சிருந்தாங்க. இல்லை, நான் அது ஏற்கனவே கூறியபடி வாக்கு எண்ணும் மையம் என்பது மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மையம். அந்த மையத்தை எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கான வழிமுறைகள் விதிமுறைகள் தேர்தல் ஆணையத்தால் தெளிவாக வகுக்கப்பட்டுள்ளன. இப்போ வேட்பாளர்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னன்னா, நீங்கள் அவங்க 4 பேர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, ஆனால் அவங்க யார் சொல்லி வந்தாங்க அவங்க மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நன்றி.